எனக்கு எதுக்கு பதவி அதானே என்ன பதவி தலைவின்ற பதவி எதுக்கு தலைவி நாட்டுகா வேற எதுக்கு இல்ல ஊருகா இல்ல வீட்டுகா சொன்னதனமா தெரியவல்லியமா அப்ப காட்டுக்கு சென்று கருமினை செந்த வீட்டு இரண்டு திரைகளுக்கும் தலைமை பொறுப்பேற்று காவலை செப்பன செய்து சிறப்பான ஒரு நல்ல பேர் எடுக்கணும் தெய்வத்திற்கு தொண்டு செய்யணும் நல்ல பேர் எடுக்கணும் அப்பா சொல்லிருக்காரு நல்ல பேர் எடுக்க நாளாகும் கெட்ட பேர் ஒரு நொடி பொழுதுல எடுத்துறோம் ஆமா ஆனா இந்த இடத்துல நாம வந்தப்பனால எந்த இடத்துக்கு சென்றாலும் எப்படிப்பட்ட தன்மையில் இருந்தால் நல்ல பேர் எடுக்கணும்ங்கற முடி ஓர வரணும் ஏழு பேர் ஆண்பிள்ளைகள் ஆண்பிள்ளைகளா கொடுக்க முடியாத ஒரு பதவியே ஒரு பெண்ணா படவை ஏங்கட்ட கொடுத்திருக்காரு அது வளர்ப்பு மகள் பெற்றவங்க கூட கிடையாது அப்ப ஏங்கட்ட கொடுத்திருக்காருன்னா அப்ப ஆண்களுக்கு காவல் பாக்கும் திறன் இல்லையா அப்ப காவல் பாக்க முடியாதா ஏ அவங்கள்ட்ட கொடுத்திருப்பாம்ல அதானே பையா என்னங்க கொடுத்திருக்காரு கடமை செய் பலனை எதிர்பாராதே கடமையை கடமை செய்தோம்னா சிறப்பிச்சிருக்க முடியாது இது நமக்கு அவர்கள்ட்ட கடமை இதை சிறப்பா பணிபுரியணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா சிறப்பு நாம தேடி போக வேண்டியதில்லை நம்மளை தேடி தானாகவே அதுவாக வந்துச்சு பசித்திரு தனித்திரு விழித்திரு சொல்றாங்க பசித்திரனா அறிவு பசுவோட இருக்கணும் தனித்திரனா தனக்கென்று தனிப்பட்ட இடத்தை பிடிச்சுக்கணும் விழித்தின்றா எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் விழிப்பு தன்மையோட இருக்கணும் பசித்திருப்பான் தனித்திருத்தான் விழித்திருவி பதவி பதவி வரும்போது ஒரு மனுஷனுக்கு பணிவு வரணும் பணிவு இருந்த போதுமா அதோட கொஞ்சம் துணிவும் இருக்கணும் இந்த இடத்துல பணிவு துணிவு எனக்கு இருக்கிறதால தலைவி என்ற பொறுப்பு கொடுத்து காட்டுக்கு சென்று இரண்டு திரையில காவல் பார்க்கணும் அப்பா சொல்லி வச்சிருக்காரு அப்பா சொன்ன வேலைகளை செய்யணும்னா என்ன பண்ணும் உலகினால மாதிபரா சக்தி சிவனுடைய உடமை பாதியை வாங்கி சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தனாரி இருவரும் ஒரு உருவமாக நின்று கொண்டிருக்கும் நேரத்தில் அவளை வணங்கி ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரம் செய்ய போகும் காவல் அத்தனையுமே சிறப்பானதாக அமையணும் அப்படிங்கிற காரணத்தினால்
வருவார் எப்படி வருவார் வர வேண்டிய நேரத்துக்கு சரியாக வருவார் என்ற நம்பிக்கையோட காத்து கொண்டிருக்கோம்னா காத்திருப்பது என்பது கூட சுகமான ஒன்று. ஏனென்றால் சீதையாக கூட காத்திருந்த ராமனுக்காக, சந்திரமதி காத்திருந்த ஹரிச்சந்திரனுக்காக, சாவித்திரி காத்திருந்த சத்யவானுக்காக, ஆனா அந்த வள்ளி காத்திருப்பது யாருக்காக? முருகன், சண்முகன், சரவணன், குகன், சுப்பிரமணியன், கண்டன், கடம்பன், கார்த்திகேயன், எத்தனை பேர் உள்ளவருக்கு? இத்தனை பேருக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? ஆண்டியாக நின்றால் வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடிய அந்த முருக கடவுள் மட்டுமே. அவர் வேலையை பாக்கிறதுக்கு அவர் வீட்டுல இருந்துட்டாரு. ஒத்தையில காவலுக்கு போக முடியுமா? ஒரு மரம் தோப்பாகுமா? ஒரு கை திட்டினால் ஓசை எழுமா? அதனாலதான் அப்பா சொல்லி வச்சிருக்காரு, தனியா காட்டுக்குள்ள போகாதீங்க, அங்க பெரிய பெரிய மிருகங்கள் எல்லாம் இருக்கும், அதிக வேலையை நீங்க கெடுத்துடாம. சரி சரி, உங்க வேலையை நீங்க சிறப்பா செய்தீங்கன்னா அது அது வேலையை அது அது பார்க்கும். எப்போதுமே மற்ற ஜீவராசிகள் வேலையை நாம கெடுக்கவே கூடாது. அப்படி இருக்கும் பொழுது காட்டுக்குள்ள சென்று கூட்டமா போகணும்னு சொல்லி வச்சிருக்காரு. கூட்டமா போய் கூட்டத்துல நின்னு என்ன பண்ண சொன்னாரு? கூட்டத்துல என்னமா பண்ணணும்? கோவிந்தா பட சொன்னாரு. கோவிந்தா படலாம் தவறு, ஆனா எந்த இடத்துல போடணும், எப்படி போடணுங்கிற தன்மை இருக்கிறது. இப்ப ஒரு சிவன் கோயில்ல போய் கோவிந்தா கோபாலா அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாதுமா. பெருமாள் கோயில போய் நமச்சிவாய் வாழ்க, நாதன்தால் வாழ்க, இவை பொழுது மின்னஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. விநாயகர் கோயில போய் அரோவரம் போட முடியுமா? ஓட முடியாதுமா. முருகன் கோயில போய் விநாயகருக்குரிய மந்திரத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப எந்தெந்த கோவில எப்ப எப்படி தெய்வத்தை வழிபடுது அப்படிங்கிற வரமுறை இருக்கும். ஆமா, அதற்கு தகுந்த மந்திரத்தை சொன்னோம்னா சிறப்புங்கிறது நம்மளை தேடி தானாகவே வந்துச்சு. தெய்வம் நம்மளை நோக்கி வரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. இன்னைக்கு காட்டுக்கு சென்று இரண்டு திரைகளை காவல் பார்த்தாலும் பிள்ளைகள் தோழிகள் இரண்டு பேரு, இரண்டு பெண்களும் உள்ளே தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் பொருத்தமா இருக்கும்பா. இன்னைக்குதான் ஜோடி பொருத்த அருமையா அமைய போகுது உங்களுக்கும் அந்த பிள்ளைக்கும். உருவம் ஒரே மாதிரி இருக்குல்ல? அப்படியா? வெளியில வருவா பாருங்க, அப்படி ஒரு அழகு. அந்த பிள்ளைய பாத்தீங்கன்னா பொம்பளை ஆசையே. என்ன அப்படி சொல்றீங்க? பயமுறுத்துறீங்களே. இல்லங்க, வராதுன்னு சொல்ல, பெண்கள் ஆசையே வருவோம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா? அழகுல மயங்கி விழுந்துருவேன். நீங்க விழுந்துறாதீங்க, அந்த பிள்ளை விழுந்தாலே நீங்க விழாம இருந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். எழுந்த போலோ இந்த இடத்துல சிறப்பான ஒரு காவலை பாக்கணும் அப்படின்னா அந்த பிள்ளைங்க வருவதற்கு முன்னாடி சற்று நேரம் முருகனே காதலிக்கலாமா? காதலிக்கம்மா. என்ன அப்படி காதலிக்கிறேன்னு சொல்லி, ஏற்கனவே அவர் கல்யாணம் ஆயிருச்சம்மா. இது முருகனுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. இருக்கட்டுமே, நீங்க காதலிக்கிறேன்னு கூறிய என்ன இது? என்ன தப்பு இருக்கு? இல்லம்மா, ரெண்டாம் தரமா காதலிக்கிறேன், இரண்டாம் தரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுல இருந்து தவறு இருக்கு? ஏன் ரெண்டாம் தரமா போனா ஏதாவது பிரச்சனை வருமோ? இல்லம்மா, நல்லா இருக்கிற குடும்பத்துல போய் நீங்க போய் கும்மி அடிக்கலாமா? இது நல்லா இருக்கு. அது ஏற்கனவே தெய்வானையோட சந்தோஷமா இருக்காரு. சரி, நீங்க கூட எல்லாம் போந்து இது சட்ட சிக்கல் வராதாம்மா? பிரச்சனை இப்ப நான் போனா சண்டை வந்துடும். ஆமா, பிரச்சனை வந்துடும். ஆமா, எனக்கு என்ன கவலைன்னா ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டு ஒத்த கோமலத்துல பள்ளிமலையில போய் உட்கார்ந்துருக்காரு. நாங்க ரெண்டு பேரும் இங்க சக்கரத்தி சண்டை போட்டோம்னா இருக்கிற ஒத்த கோபனமும் படி போயிடும். கோபணம் இல்லாம கூட பாக்கலாம். இந்த கன்றவை பார்க்க முடியுமா கடவுளே? அது இன்னைக்கு வந்திருக்கிறவர் பார்க்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். அதனால இந்த கடத்தல் முருகப்பெருமான் எப்படி இருந்தா சரி, கோபணமும் கோடி பெறும். கோபணமும் கோடி பெறும் என்ன அர்த்தம்? அவர் கோபணத்தோட இருந்தாலும் அழகுதான், கோபணம் இல்லாம இருந்தாலும் அழகுதான். இன்னைக்கு எப்படி வர்றாரு இருந்தா எனக்கே தெரியும். அவர் சிரிச்சாலே அழகுதான். ஆமா 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 ஆமா. முன்னாடி முருகனை காதலிக்கலாமா? ஒரே ஒரு முறை தாராளமா காதலிக்கம்மா. என்ன ரொம்ப சோர்ந்து போய் சொல்றீங்களே? நீங்களே காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு. சரி, நீங்க என்ன இருந்தாலும் சமாளிக்கிறேன். சரி, அப்புறம் நாங்கள் எதுக்குமா? நீங்க என்ன பண்றது? முடிக்கிறோமோ
அது வரைக்கும் நீங்க இப்படியே தான் உட்கார்ந்திருக்கணும். சரிமா. அதன் பிறகு எங்களை வெளியில அனுப்பிட்டு தான் நீங்க போக முடியும். அது வரைக்கும் உங்களுக்கு ஓய்வு என்பதே கிடையவே கிடையாது. பாவம் தான் நீங்க. என்ன போலும் இந்த இடத்துல என்னுடைய காதலை சொல்லணும் அப்படின்னா எப்படிப்பட்ட காதல், என்னுடைய காதல் உன்னை தொடும்போது சின்னஞ்சிறு பூவி உன்னை தொடும்போது மழை மின்னல் நெஞ்சில் குளிர் குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே சிந்ததே தீங்கும் சொல்லுக்குள்ளே எந்த மனதினை சுகராகம் உணர்ந்தாலே மாத கணக்கும் பத்தாது
அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே இருக்கும். அடுக்க எண்ணங்கள் மனதிற்குள் நிறைய ஆசைகள் இருக்கும். இது போல நீங்க கேட்டீங்க கேள்வி, முருகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, முருகனை திருமணம் மீண்டும் காதலிச்சா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு. ஆமா, ஒன்று இருக்கும் போது மற்றொன்று போனா பிரச்சனை தான் வரும், அதான உண்மை. ஆமாமா, ஏன் நல்லா இருக்கிற குடும்பத்தை நாம கெடுப்பானே, தேவையாது தேவையாது. சரி, அப்போ சிவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. ஆமா, சிவனுடைய மனைவி யாரு, ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி சிவனுடைய உடம்பில் பாதியை வாங்கி, சிவன் பாதி சக்தி பாதி, ஆறு தான் ஆறு, இருவரும் ஒரு உருவமாக நின்றுட்டு இருக்காங்க. இப்ப சிவன் பாதி சக்தி பாதி, சரி, பாதி பாதியா, அதுக்கு பெயர் வந்து அர்த்தநாரீஸ்வரர். பாதி பாதியா தானே இருக்காங்க. ஆமாமா, மீதம் பாதி எங்க இருக்கு? என்னமா அப்படி கேக்குறீங்க? ஏமா, அதெல்லாம் நாரதர்கிட்ட கேட்கணுமா? அதெல்லாம் நாரதர்கிட்ட கேட்கணுமா? அவர்கிட்ட சரக்கு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமானே? நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை அவர் படிச்சிருந்தார்னா வெளியில வந்து சொல்லட்டும், அப்படி சொல்ல தெரியலனா அப்படியே பின்னணியால கிளம்பி போகட்டும், வெளில வரக்கூடாது. புரியுதா? அதெல்லாம் சொல்லிடுவாருமா. சரி, அப்ப சிவனுக்கு சக்திக்கு திருமணம், முதல் மனைவி ஆதிபராசக்தி, இரண்டாவது தலையில ஒண்ணு சம்பந்துகிட்டு இருக்காரு, மூன்றாவது மதுரைக்கு வந்தாரு, சொக்கநாதராக மாறினார், மீனாட்சி என்று சொல்லக்கூடிய பெண்ணை கரம் பிடித்தார். விளையாட்டு பிள்ளைகள் போது என்ன போயிடும் இந்த இடத்துல? சிவனுக்கு மூணு பொண்டாட்டி, அங்க ஏதாவது சண்டை வந்துச்சா? இல்லம்மா, சண்டை எல்லாம் வரலம்மா. எங்க மூணு பொண்டாட்டி இருக்கிற இடத்துல சண்டை வரல, ரெண்டாவது நான் போனா என்ன சண்டை வரும் போது? அதெல்லாம் வராது. இல்ல, நான் கேக்குறேன். சரி, விநாயக பெருமான சொல்றீங்கல்ல, முழு முதல் கடவுள் தம், அதாவது முருகனுடைய அண்ணன். ஆமாமா, அவருக்கு எத்தனை மனைவி? அவர் பிரம்மச்சாரியில சொல்றாங்க எல்லாரும், 15 மனைவிகள் உண்டு. 15 பொண்டாட்டி? விநாயக பெருமானுக்கு 15 மனைவிகள் உண்டு. ஆனா பட்டத்திராணியாக மூன்று மனைவிகள், சித்தி புத்தி வல்லமை என்று சொல்லி மூன்று மனைவி. புரியுதா? அண்ணனுக்கு 15 பொண்டாட்டி இருக்கும் பொழுது அங்க வர அந்த சண்டை, ரெண்டாவது நான் போற என்ன சண்டை வரப்போது? தூண்டுகோள் கண்டிப்பா தூண்டி விட்டுருக்கீங்க. ஜோர் எல்லாரும் ஒரு கை தட்டுங்களேன் பாப்போம்.
உச்சார முருகனே வள்ளியம்மாக்கு நல்லா பேசுவாங்கனே நன்றி 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 பாராட்டு பாராட்டு அம்மா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் அப்படி இருக்கும்போது சரி இன்னொரு விஷயம் இப்ப முருகனுக்கு ஒரு மனைவி ஆமாமா இரண்டாவது நான் காதலிக்கிறேன் முருகனுடைய மாமா யா தெரியுமா கண்ணே கருமனிர கண்ணே கோகுலத்து வாசன் அவருக்கு இதயத்தை இடம் கொடுத்தார் மகாலட்சுமிக்கு ஆனா கோலோகத்தை பிறந்து ஒரு பெண்ணப்பட்டவ தன் அணிந்து கொண்ட மாலை எடுத்து திருமாலை கொட்டு திருமலை பெருமலை நீங்க தான் வேண்டும் என்று அழைத்தார் ஓடு ஓடி வந்தார் காக்கக்கூடிய கடவுள் மகாவிஷ்ணு எங்க வந்தாரு எந்த இடத்துக்கு வந்தாரு அப்புறம் சிவிலிபுத்தூருக்கு வந்தார் சிவிலிபுத்தூர்ல ஆண்டாள் பிறந்ததால ஒரு சிறப்பு சரியம்மா நான் கேக்குறேன் ஆண்டாள் பிறந்ததால சிவிலிபுத்தூருக்கு பெரிய சிறப்பு இருக்கு காஞ்சிபுரம் பட்டு உலகளவில் சிறந்த ஒரே ஒரு பெரிய சிறப்பு இருக்கு ஆண்டாளை விட்டுங்க சரிம்மா பால்கோவாவை விட்டுங்க வேற என்ன சிறப்பு இருக்கு அண்ணே உங்களுக்கு யாராச்சும் தெரியுமாளே யார் சொன்னது தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் அதுக்கு பேர் என்ன நான் கேக்குறது வேற நான் சீவிலிபுத்தூர் கோயில கேட்டுட்டு இருக்கேன் நீங்க தஞ்சாவூர் பெரிய கோயில சொல்லிட்டு இருக்கீங்க பெரிய கோயில்னா பிரகதீஸ்வரர் ஆலயம் எத்தனை அடி உயரம் அதை விட உயரமான கோவில் இருக்கும்போது ஏன் சிறப்பு இதுக்கு மட்டும் ஏன் தஞ்சை பெரிய கோவில் ஏன் சொல்றாங்க பெரிய கோவிலை விட இன்னும் உயரமான ஒரு கோவில் இருக்கு அது எந்த கோவில்னா ஸ்ரீரங்கம் கோவில் இதை விட உயரம் அதிகம் அது அப்புறம் இதை பெரிய கோவில் சொல்றாங்க அதுக்கும் காரணம் இருக்கு காரணம் இல்லாமல் தோரணம் கட்ட முடியாது அப்படி இருக்கும் பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூர் இன்னொரு சிறப்பு என்ன கோபுரமா கோபுரம் என்ன கோபுரம் என்ன கோபுரம் கோவில் இருந்தா கோபுரம் இருக்குதானே செய்யும் எல்லா கோவில் தான் இருக்கு இங்கேயும் தான் கோபுரம் இருக்கு எல்லா கோவிலையும் கோபுரம் இருந்தாதான் கோவில் கோபுரம் மொட்டையா சொல்றீங்களா அது என்ன சிறப்பு சிறப்பு தெரியலம்மா சரி விடுங்க அப்படிங்க அதையும் அவர் வந்து கேட்டுருவோமா அதையும் அவர்கிட்ட கேட்டுருவோம் தெரியலன்னா விட்டுணும் ஏன்னா நீங்க இவர் தானே சொன்னாரு வர்ற ஒரு அறிவாளி அப்படின்னு அந்த அறிவாளி கேப்பமே ஒன்றும் பிரச்சனை இல்லை கேட்டுருவோமா அறிவாளியை வெளியில சீக்கிரம் விரட்டுறோம் வெளியில தள்ளுறோம் அந்த அறிவாளியை நீங்க என்ன பண்றீங்க நான் என்னென்னலாம் கேள்வி வச்சிருக்கணும் அத்தனையும் அவர்கிட்ட நீங்க கேட்கணும் பதில சொன்னாதான் அவர் நல்ல அறிவாளிங்கிறத நான் ஒத்துப்பேன் பதில சொல்லலன்னா அவர் அறிவாளி இல்லை நல்லா கேக்குறமா நாக்க புடுங்குற மாதிரி கேக்குறமா நல்லா கேளுங்க சீவில்லிபுத்தூருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேளுங்க அதனால என்னுடைய காதலை மீண்டும் ஒரு முறை சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்வது Bye.
Oh,